திருபாபு முருகல், கலாய்வில் பிரச்சனை, உட்கட்சிக்குள்ளே சிக்கல், அது கவனப்பட்டுக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து அதிலிருந்து டைவெர்ட் பண்ணணுன்றதுனால இந்த போராட்டம். அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பு தம்பி இல்லைனோட அட்வொகேட்டு பிரசன்னாக்கு சில பதிலை நான் கொடுத்துட்றேன். எதாவது எப்படின்னா, அம்மா இருக்கிற போதும், அன்றைக்கு மின்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் இருக்கிற போதும், கடுமையாக அறிக்கையின் வாயிலாக உதய மின் திட்டத்தை எதிர்த்தவர்கள், மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அண்ணன் தங்கமணி மின்துறை அமைச்சராக இருக்கிற போது ஏன் ஏற்றுக்கொண்டார்கள்? இல்லை, ஓபிஎஸ் தான் நான் சைன் பண்ணது. யாரோ தலைப்பு போயிடுது. அப்ப அண்ணாமலையை காட்டிலும் ஒரு 20,000 புத்தகங்களுக்கு மேல் படித்த அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா இதை எப்படி தெரிஞ்சுக்காம போடாருன்னு தெரியல. எந்தெந்த சரத்துக்கள் அதில் இருக்கக்கூடாது, இது இருந்தால் இது தமிழகத்திற்கு ஆபத்து என்று அன்றைக்கு அம்மாவும் அண்ணன் நத்தம் விஸ்வநாதனும் எதிர்த்தார்கள். அந்த எதிர்த்த சரத்துக்களை நீக்கினால்தான் நாங்கள் கையெழுத்து போட முடியும். ஒரு விளக்கு மின்சாரம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், 100 யூனிட் விலையில்லா மின்சாரம், 3 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. இந்த திட்டங்களை நீக்கினால் மட்டும்தான் நாங்கள் அதில் கையொப்பமிட முடியும் என்பதை அவர் படிக்காமல் விட்டு விட்டார் என்று நான் நினைக்கிறேன். படிச்சிருக்கிறா படிச்சு மறந்துட்டாரன்றது எனக்கு தெரியாது. இந்த சரத்துக்களை நீக்கியதற்கு பிறகு தான் அதில் நாங்கள் அதில் கையெழுத்து. அவர் பேசின பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் பாஜகவோடு கூட்டணி இருந்த போது அவங்க ஒத்துக்கொண்ட விஷயங்களால தான் இப்போ திமுக அரசும் உயர்த்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு வந்திருக்குன்னு மக்களுக்கு புரியுமா? இல்லை நீங்க திமுக அரசு இப்போ உயர்த்துதுன்னு சொல்றது மக்கள்கிட்ட போய் சேருமா? அதுதான் நாங்கள் ஏன் உயர்த்தலன்றதை சொல்றேன், உங்களுக்கு புரியல, விளங்கலன்னு நினைக்கிறேன் நான். நாங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நாங்கள் உயர்த்த மாட்டோம், அதுக்கு ஒத்துக்கிறீங்களா? கையெழுத்து போடுறோம். 100 யூனிட் இலவச மின்சாரத்தை தொடர்ந்து வழங்குவோம் மக்களுக்காக, ஒத்துக்கிறீங்களா? கையெழுத்து போடுவோம். ஒரு குடிசை, ஒரு விளக்கு வீடுகள் இருக்கக்கூடிய குடிசைகளுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து மின் இணைப்பை நாங்கள், அது மீன் மீட்டரை நாங்கள் பொருத்த மாட்டோம், இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? கையெழுத்து போடுறோம். சொத்து வரி உயர்வு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. உயர்வு எப்படின்னா, இல்லை இல்லை, ஆதாரம் இல்லாமல் சும்மா போற போக்கில் 300%, 150% இஷ்டத்துக்கு பேச முடியாது. அதனால் இந்த விஷயங்களுக்கு ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் தான் நாங்கள் அதில் கையெழுத்து போட்டோம். ஆனால் சரி, அதுலேருந்து வந்து அந்த விஷயங்களை பெரிய அது நீங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை உயர்த்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்த்திய பிறகும் மின் கட்டணத்தினுடைய, மின்சார வாரியத்தினுடைய கடன் சுமை கூடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், தம்பி சொல்கிறாரு 300% ஏத்திருச்சு அப்படி அப்படின்ட்டு. 19/11/2019 அரசு குறிப்பு, தமிழ்நாடு அரசினுடைய குறிப்பு, அதில் சொல்கிறாங்க, சென்னை மாநகராட்சியில் 1998 பின்னரும் பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் 2008 பின்னரும் சொத்து வரி சீராய்வு மேற்கொள்ளப்படவில்லை. சென்னை உள்ளிட்ட 15 மாநகராட்சிகள், 121 நகராட்சிகள் மற்றும் 528 பேரூராட்சிகளில் 1/4/2018 முதல் சொத்து வரி சீராய்வு மேற்கொள்ள அரசால் 19/7/2018 அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் வாடகை அல்லாத சொத்து குடியிருப்பு கட்டடங்களுக்கு 50% மிகாமலும், below 50%, 300% இல்லை. வாடகை குடியிருப்பு கட்டடங்களுக்கு 100% மிகாமல், 300% இல்லை, below 100%, 300%, தம்பி சொல்ற மாதிரி இல்லை. பிற வாடகை கட்டங்களுக்கு 100% மிகாமல், அதுவும் 300% இல்லை, below 100%. திராவிட மாடல் மாதிரி இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, அது ஆதாரத்தோடு பேச வேண்டும். மிகாமலும் சொத்து வரியை உயர்த்த ஆணைகள் வெளியிடப்பட்டன. பின்னர் அரசு 2006-2018 வாடகை மற்றும் வாடகை அல்லாத குடியிருப்பு கட்டடங்கள் அனைத்திற்குமே சொத்து வரி 50% மிகாமல் உயர்த்தப்படும் என அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. 50% எங்க இருக்குது? நீங்க உயர்த்தணும் 150% எங்க இருக்கிறது? அதனால ஒரு இல்ல, அதாவது எப்படின்னா, இப்போ இந்த கலாய்வு நடப்பிருக்கிற அங்க பிரச்சனை நடக்குது, அதை மடைமாற்றுவதற்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் இப்படி போகுது அப்படி கிடையாது. ஸ்டாலின் எடுத்த போராட்டங்கள் எல்லாம் அவருடைய தலைமையை தக்க வைத்துக் கொண்டும் என்பதற்காக, தலையால தண்ணி குடிச்சு அழகிரி எந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவாருன்றதுக்காக அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிற போது நடந்த போராட்டங்கள், அப்படி எல்லாம் போராட்டம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயன் கொடுக்கிறது. அவங்களுக்கு ஆளுங்கட்சியாக ஏன் எங்களுக்கு பயன் கொடுக்காது? ஏன் டைலூட் ஆகிடு? நீங்க எப்படி சொல்ல முடியாது? நாங்கள் உங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு நான் அது டைலூட் ஆயிடும், ஆனா நீங்க எங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களுக்கு அது பயன் தருவது சொன்னா, மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கு ஓகே. தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்பு இவங்க மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து வைக்கிறதுங்கிறது அதிமுகவுக்கு தேர்தல் அரசியல் அவங்களுக்கு லாபத்தை கொடுக்க தானே செய்யும். அதை தானே திமுகவும் கடந்த காலத்துல பண்ணுச்சு. சார், நான் திரும்பவும் வந்து பாபு முருகவேல் கொஞ்சமாவது கான்செப்டுக்குள்ளார வந்து பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன். அவர் எதையோ படிக்கிறார்.
இந்த 2018-19 இடையில உயர் நீதிமன்றம்னு இருக்கு, நாங்கள் ரெண்டு பேருமே அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். உயர் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுச்சு, நான் கேட்கல. ஏயா வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷன் பண்ணுறீங்க, இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்ணுறீங்க, அதுக்கு டாக்ஸே இல்லை, இன்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறீங்க, இதில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறப்ப திடீர்னு இவங்க 300% வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ணோடனே அந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு ஒருத்தர் சேலஞ்சுக்கு போகிறாரு. அப்போ உயர்நீதிமன்றம் கேட்குது, ஒன்று நடத்தாமலே இருக்கீங்க, இன்னொன்று நடத்தினா 300% உயர்வு போகிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு பிரசன்னா கேட்கல, உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு. அதை கற்றறிந்த வழக்கறிஞர் என்னை விட, லண்டனில் இருக்கிற அண்ணாமலையை விட அதிகம் மெத்தப்படித்த பாபு முருகவேலுக்கு தெரிந்து கொள்ளாமல், அதுவும் நாங்கள் கோர்ட் கேம்பஸ்லேயே இருக்கிறதுனால அவருக்கு தெரியாம போயிருச்சோங்கிற வருத்தம் எனக்கு இருக்கு. எனக்கு வருத்தம் இருக்கு, எனக்கு வருத்தம் இருக்கு. என்கிட்ட ஆமா ஏத்துனதுதான் நீதிமன்றத்துக்கு சேலஞ்ச் போனாங்க, சேலஞ்ச் பண்ணி அதுல காரி துப்புடுச்சு 300% ஐயா ஏத்துனீங்கன்னு. இதுதான் உதய் மின் திட்டத்தினோட அக்ரிமெண்ட் காப்பி சார், அன்னைக்கு கையெழுத்து போட்ட தங்கமணி பிஎஸ் கோயிலுடைய அக்ரிமெண்ட் காப்பி சார். அதுல அவர் சொல்றாருல்ல, நீங்க அவர் பிரசன்னா படிக்காம வந்துட்டாருன்னு. பிரசன்னா என்னைக்கு படிக்காம? உதய் மின் திட்டம் பத்தியே இல்லாதமே இல்லையே. இல்ல அதுவும் அது ஒரு பார்ட், அதுல முக்கியமான பார்ட் அவர் சொன்னாரு. அந்த சரத்து இல்ல, இந்த சரத்து இல்ல, எந்த சரத்து மாத்தவே இல்ல, அப்படியே கையெழுத்து போட்டு வந்தாங்க. அதுல மிக முக்கியமான ஆட்சி பொறுப்புல இருக்கிறது நீங்க தான். ஆமா சார், அதான் ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது மக்களுக்கு, அந்த சட்டம் ஏற்றதா தானே தெரியும். இல்ல அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு. இப்ப சொன்னாரு கையெழுத்து போட்டது அதிமுக. நாங்க ஏத்தனமா? அதிமுக கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஏத்தனமா சார்? என்ன 17 21 வரை நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருந்தேன். ஆதாரத்தை காட்டுறப்ப ஏன் வந்து குறுக்க பாயிறீங்க? ஏத்தனமா ஏத்தனமாங்கறீங்கல, ஒரு நிமிஷம் ஏத்துனீங்க, ஏத்தாம அந்த தொகையை நீங்க தமிழ்நாடு மின் பகிர்மானத்தினுடைய தலையில வச்சதுனாலதான் 3 லட்சத்திலிருந்து 7 லட்சம் கடனா வந்துச்சு. இன்னைக்கு நாங்க கடந்த ஆண்டு சார், மின்சாரத்துறையின் சார்பாக கடந்த ஆண்டு மத்திய அரசுக்கு கட்ட வேண்டிய 70,000 கோடி கடன் அடைச்சிருக்கோம் சார். இந்த 2 ஆண்டுல மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் இங்க அமைச்சராக இருந்த போது 1.5 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு மின்சாரம் இலவச கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் எங்க ஆட்சியில, 1.5 லட்சம் இலவச கனெக்ஷன். இது எல்லாம் புள்ளி விவரங்கள்.